ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜஸ்ட் எபிசோட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். வழக்கமாக பார்க்குற மாதிரி டிஐஎம்எல் வ்ளாக் அந்த மாதிரி இல்லை, லைக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து நல்ல மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு வெளியே போக போகிறோம். ஸோ அதனால் வீடியோக்குள்ளே போகிறது முன்னே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க வரைக்கும் இந்த திங்க தெரியும், உங்களுக்கு போஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வேணும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டே வந்து ப்ரெஷ்ஷை எல்லாம் பண்ணிட்டு தலை குளிச்சுட்டு அனுப்பிட்டேன், தான் என் தலை இப்படி இருக்குது. ஸோ அதனால் ஓகே, இப்போ வந்து நம்ம மேக்கப் பண்ணிட்டு மேக்கப் பண்ணணும். ஃபஸ்ட்டு நாங்கள் போய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இப்போது நான் வந்து மேக்கப் பண்ணுறது காட்ட முடியுமே நடந்தில்ல, மேபி காட்டினா காட்டுவேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு மேக்கப் வீடியோ ஏதாச்சும் வேணும்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மேக்கப் வீடியோ போடுறேன். ஸோ இப்போ நம்ம போய் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் அபு பேலஸில் இருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நடந்ததுக்காக நான் அங்கே வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்திருக்கோம், கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு அங்கங்கே சுற்றி காட்டுறேன். அப்புறம் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். என்னால் கத்தி பேச முடியாது, ஏன்னா கொஞ்சம் வெள்ளமாக தான் நான் பேசிகிட்ருக்கேன். அதனால் உங்களுக்கு கேட்கலன்னா அதுக்கு சாரி. ஸோ இப்போ வந்து லைக் வந்து உட்காந்துட்ருக்கோம் நாங்கள், என் தம்பி தங்கச்சியாரம். ஸோ அதனால் சொல்லிட்டு பார்ப்போம் ஒன்று நடக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கத்தி தான் நான் பேசுகிறேன், ஏன்னா இங்கே யாரும் இல்லை. ஸோ அதனால் இப்போ வந்து ஃபங்க்ஷன் முடிய போகுது. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து பஃபே சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஸோ என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் இப்போவே காட்டுறேன், ஏன்னா எல்லோரும் வெளியே வந்ததுக்கப்புறம் என்னால் காட்ட முடியாது. அதனால் சொல்லிட்டு நான் இப்போவே என்னென்னலாம் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்கன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். சிவன் தான் என் தம்பி அபிஷேக். ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லா. ஸோ இப்போ நான் வந்து என்னென்ன வச்சுருக்காங்கன்னு காட்டுறேன். இன்னொரு தம்பி இருக்கான், ஆனால் அவன் ஃபேஸ் காட்ட அவனுக்கு பிடிக்காது, அதனால சொல்லிட்டு நான் இப்போ காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ரா மேங்கோ பிக்கலு. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பீட்ரூட் எல்லாம் போட்டிருக்காங்க அந்த பிக்கலில். இது வந்து இது வந்து ஃப்ரூட் சாட்டு, பப்பாயா, பைனாப்பிள், நார்மலாக ஃப்ரூட்ஸு. அப்புறம் இது வந்து மசாலா சன்னா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சாக்லேட் ப்ரௌனி. ஸோ மேலே வந்து ஃப்ராஸ்டிங், சாக்லேட் ஃப்ராஸ்டிங் போட்டிருக்காங்க. இது வந்து அப்பளம். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பிக்கில், கர்ட் ரைஸ்க்கு பிக்கில் இருக்கு, நான் காட்டுறேன். கர்ட் ரைஸ்க்கு பிக்கில். நெக்ஸ்ட்டு வந்து ரசம். உங்களுக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்டால் தயவு செஞ்சு அது வந்து இது விட்டுருங்க. இது வந்து ஸ்டீம்டு ரைஸ், நார்மலாக சாதம். மாவடிக்காய், ஓ மாவடிக்காய் பப்பு. ஓகே, மாவடிக்காய் பப்பு ஃப்ரெண்ட்ஸ். மேங்கோ பப்பு. ஸோ இது வந்து உருளை ரோஸ்ட், பொட்டேட்டோ ரோஸ்ட்டு. காவிப்பூ வறுவல். இது காலிஃப்ளவர், காலிஃப்ளவர். நெக்ஸ்ட் வந்து ஜீரா புலாவ். ஓகே, அடுத்து வந்து கடாய் பன்னீர், கடாய் பன்னீர். அப்புறம் பட்டர் நான், லச்சா பராத்தா. இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய். என் தம்பி தான் கேமரா வச்சிட்றான், எண்ணெய் கத்திரிக்காய். இது வந்து கோழி கறி, செட்டிநாடு கோழி கறி. ஓகேவா. அடுத்து இங்கே வந்து கியூக்கம்பர் ரைத்தா. கியூக்கம்பரும் இது ரைத்தா, தயிர் ரைத்தா. அப்புறம் பிரியாணி, ஹைதராபாத் மட்டன் பிரியாணி. ஸோ இது வந்து க்ரீம் ஆஃப் வெஜிடபிள் சூப், வெஜிடபிள் சூப்பு. க்ரீமியாக இருக்கும், வெஜிடபிள் அவங்களே எழுதியிருக்காங்களா, க்ரீமியாக வெஜிடபிள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பஃபே சிஸ்டம். இப்போ நம்ம சாப்பிட்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதுதான் பஃபே சிஸ்டம்னு. இப்போ வந்து நான் சொல்லிமுறைகளுக்கெல்லாம் எல்லோரும் வந்துட்டாங்க, ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க.
ஃபஸ்ட்டு வந்து ஹைதராபாத் மட்டன் பிரியாணி வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கூட வந்து கறி, சிக்கன் கறி. ஸோ பீஸு நான் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு பீஸ் போடாமல் ரைஸும் கறியும் எடுத்துருந்தேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, செம்மையாக இருக்கும். இப்போ இது சாப்பிட்டு முடிச்சோன்னா நெக்ஸ்ட்டு வந்து நான் சாப்பிட்லான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சிடலாம், செம்மையாக இருக்கும். அது வந்து நான் கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கும், அதான் நல்லா இருக்கா. நான் எனக்கு ஆனால் பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் ஒரு அளவுக்கு ஓகே. இப்போ வந்து நான் மாவுடிக்காய் பப்பு, ஆனால் மாவுடிக்காய் பப்புனா மாங்காய் பருப்பு, அதுதான் வந்து இப்போ நான் சாப்பிட்டு காட்ட போகிறேன். நானும் ட்ரை பண்ணதே ஏன்னா இதுதான் நான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம சாப்பிட்டு பார்த்துக்கலாம். நார்மல் பருப்பு மாதிரி தான் இருக்குது, நார்மல் பருப்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. மாங்காய் டேஸ்ட் எல்லாம் எனக்கு வரல, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அதை ரசம் ட்ரை பண்ணுவோம். ஜென்ஸ், நான் ரசம் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், நான் போதும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ப்ரௌனி ஐஸ்கிரீம், வெனிலா ஐஸ்கிரீம் தான். ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம். ஐஸ்கிரீம் தெரில, ஐஸ்கிரீம் நார்மலாக இப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ப்ரௌனி சாப்பிட்லாம் வாங்க. ஓகே ரெடி. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌனி சாப்பிட்டு பார்ப்போம், செம்மையாக இருக்கு. இப்போ ப்ரௌனியோட ஐஸ்கிரீமும் சேர்த்து சாப்பிடுவோம். அப்போமா கொஞ்சோண்டு ப்ரௌனி, கொஞ்சோண்டு இப்போ நிறையவே ஐஸ்கிரீம். அல்டிமேட். ஸோ அவ்வளோதான், இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ இது குட்டி ப்ளாக் மாதிரி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பண்ணிங்கன்னா தெரியுங்க. இதோட உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது ஜெசந்தா. பாய் பாய். தத்தாலவா